Hi everyone, welcome back. In our channel, some easy, quick and easy recipe. Super for dinner or breakfast. If you want recipe, then pack it. Lunch time, you can eat it. No problem. Some easy, some tasty. We 10 to 15 minutes. You can do it. You can Flavour Studio. Nazara. இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நமக்கு முதல்ல ஒரு முட்டை தேவைப்படும். முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படினா கால் கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா முட்டை அடிச்சு கலக்கிக்கோங்க. முட்டை எடுக்கலன்னா நீங்க தயிர்ல உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ இதல 1/2 கப் அளவு மைதா மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 கப் அளவு பால் சேர்த்து நல்லா நான் கலந்து எடுத்துக்க போறேன். நீங்க மைதா சாப்பிட மாட்டீங்கனா இதே அளவு கோதுமை மாவு எடுத்து அதலயும் நீங்க ரெடி பண்ணிக்கலாம். மாவை நல்ல கட்டிகள் இல்லாம கரைச்சு எடுத்துக்கணும். ஒருவேளை ரொம்ப திக்கா இருக்கு அப்படினா எக்ஸ்ட்ராவா ஒரு 50 ml அளவு நீங்க சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் 3 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா பாலோ தண்ணியோ சேர்த்து இந்த பதம் வர வரைக்கும் கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை தனியா எடுத்து வச்சிட்டு மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு பாதி அளவு வெங்காயம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்போ வெங்காயம் ஒரு அளவுக்கு லைட்டா வதங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதில நான் கொஞ்சம் ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலை வெட்டி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் சேர்த்திருக்கேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிளகாய் தூளோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிதமான தீல வச்சு நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இப்போ ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு கால்வாசி தக்காளி வந்து நான் வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் லைட்டா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல போன்லெஸ் சிக்கன் வந்து நான் நல்லா வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 300 to 350 கிராம்ஸ் இருக்கும். அதையும் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். நீங்க கீமா இறைச்சி இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கோழி இறைச்சியை சேர்த்துட்டு நம்ம நல்லா அது குக் ஆகுற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து மிதமான தீலையே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மூடி போட்டுட்டு நல்லா இதை வேக விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. கோழியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சமா தண்ணி விடும், அந்த தண்ணியே போதுமானதா இருக்கும் இது வேகிறதுக்கு. கோழி லைட்டா வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நான் வந்து உருளைக்கிழங்கையும் கோழி இறைச்சியும் நல்லா உடச்சி விட்டுக்க போறேன். கொத்து பரோட்டாலாம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி மெத்தட்ல நல்லா உடச்சி விட்டுக்க போறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் குக் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் நல்லா ஃபைனா பொடிசா வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இதுல ஒரு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கோழி வந்து நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் வந்து நல்லா தண்ணி எல்லாம் வத்தி வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவிக்கிறேன். இது வந்து நம்ம தண்ணி அறவே இல்லாம ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, பட் ஸ்டில் வந்து தக்காளியில இருந்து வெங்காயத்துல இருந்துலாம் உங்களுக்கு தண்ணி விடும். சோ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகுற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தனியா ஒரு பவுல்ல எடுத்து ஆற விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துட்டு லைட்டா சூடு பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுல இருந்து பாதி அளவு மட்டும் எடுத்து அந்த பேன்ல பாட்டம்ல மட்டும் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு திக்காவே வந்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னா நம்ம தோசை மாதிரி வாக்கணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நம்ம பாதி மாவு ஊத்துறோம் அப்படின்னா ஃபுல்லா நல்லா அந்த பாட்டம் ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இந்த ரெசிபியில சிக்கனுக்கு பதிலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து பொட்டேட்டோஸ் மட்டும் வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா மஷ்ரூம் சேர்த்து செய்யலாம், மஷ்ரூம் மசாலா மாதிரி சேர்த்து செய்யலாம். ஸ்டஃபிங் வந்து நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்கை வந்து நான் வச்சுட்டு அதுக்கு மேல மீதி இருக்கிற அந்த பாதி மாவு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபுல்லா ஸ்டஃபிங் வெளியில தெரியாத மாதிரி நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்ல மிதமான தீல வச்சு ஒரு 5 to 8 நிமிஷம் ஒன் சைட்ல வேக விட்டுக்கணும். நான் உங்களோட பாத்திரத்தோட ஹீட் பொறுத்து கொஞ்சம் வேகிறதுக்கு முன்ன பின்ன ஆகலாம். ஸோ டைமிங் பார்த்துக்கோங்க.
இடையில நான் வந்து கடாயை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துருக்கேன். இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ஃப்ளேவருக்காக தான், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு கீ வேணாம், ஆயிலே வேணாம்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேனில் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நார்மலான ஆயில்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் இருக்கும், ஒரு 7 நிமிஷம் இருக்கும் நல்ல மிதமான தீயில் ஒன் சைட் நல்லா ஃபுல்லாக வெந்துருச்சு. கவனமாக வச்சு வேக விடுங்க. அடுப்பை நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா பட்டுனு வெளியில் கருகிறோம், உள்ளே வேகாது. ஸோ வந்து ஒன் சைட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இன்னொரு சைடு திருப்பி போட்டு இந்த சைடும் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம். 5 to 7 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் நம்ம அடுப்பு பக்கத்துலேயே இருந்து கவனமாக பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் இறக்கிட்டேன். இறக்குனதுக்கு அப்புறமாவும் கொஞ்சமாக நான் வந்து கீ ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். அகைன் வந்து இது ஃப்ளேவருக்காக தான், கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆயில், கோகோனட் ஆயிலோ வேறு என்ன உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஸ்டஃபிங் வந்து சிக்கன் இறச்சி யூஸ் பண்ணியிருக்கனால சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு சைடிஷ் தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மயோனைஸோ இல்லை கெச்சப்போ இல்லை சில்லி சோஸோ ஏதோ ஒரு சைடிஷ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த டிஷ் வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சி முர்த்தபா அப்படின்லாம் சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது கிட்டத்தட்ட முர்த்தபாவுக்கு சேமான ஒரு டேஸ்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான நிறைய ரெசிபிஸ்க்கு நம்ம சேனல் ஃப்ளேவர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே உங்களை நான் இன்னொரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம்.